எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தில் கிடைத்த சுதந்திர இந்தியாவை, வெற்றிகரமான ஜனநாயகத்தை, இந்திய தேச மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த, உயிரையும் பொருட்படுத்தாமல் எல்லையில் போராடும் இந்திய வீரர்களின் தியாகம் ஈடு இணை இல்லாதது. சமீபத்தில் நடந்த போரில் வீர தீரத்துடன் போராடி நம் நாட்டிற்கு வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு குடியரசு தின விழாவில் கேலண்ட்ரி அவார்டு வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. பதக்கத்தை வென்ற 6 வீரர்களில் ஒரு தமிழ் வீரனும் இருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. வணக்கம் சார். சார், என்ன எல்லாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். நான்தான் ஃபேக்டரியை லாக் பண்ணியாச்சு. இந்த தொழிலாளர்கள் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களா? அமைதியை நிலை நாட்டணுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் உள்ள விடுறதில்ல. ஃபேக்டரியோட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருங்கிறதால நீங்கள் போகலாம். என்ன, வாட் இஸ் திஸ்? நீங்கள் சொன்ன அந்த தொழிலாளர்கள் பற்றி பேசத்தான் எம்எல்ஏ என்ன வர சொல்லியிருக்காரு. இவங்க இல்லாமல் எப்படி சார்? அவர் வர சொன்னது உங்களை மட்டும்தான். நீங்கள் மட்டும் உள்ளே போங்க. இன்னொரு உலகம், இன்னொரு உலகம், இன்னொரு உலகம் அழைக்கிறது. வா, அடடல்ல, முன்னேறி வாருங்கள், முன்னேறி வாருங்கள். செல்வோம், செல்வோம், மேலே செல்வோம். ஏன் கேள்வி நிற்கிறீங்க? மேலே வாங்க. இந்த ஃபேக்டரி மக்களுக்கு சொந்தமானது. உங்க சொந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. நான் மக்கள் பிரதிநிதி மாதவராவ் சார். இந்த தொகுதி எம்எல்ஏ நானு. மக்களோட சொத்து ஏன் சொத்து இல்லையா? மேல வாங்க, பேசலாம். வணக்கம் மிலிட்டரி மாதவராவ் சார். வணக்கம். ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல, நீங்க மிலிட்டரியை விட்டாலும் மிலிட்டரி உங்களை விட மாட்டேங்குதுல்ல. கடைசியில் அது உங்க பட்ட பேரவே ஆயிடுச்சு. நீங்க மட்டும் எதுல குறைஞ்சிங்க? பாதி மாநிலத்தை முழுங்கிட்டீங்கன்னு நினைக்கிறாங்கப்பா. இல்ல, மக்கள் புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. என்ன வர சொன்னீங்களாமே? தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு மத்திய அமைச்சரை சந்திக்க போறீங்களாமே? உண்மையா? ஆமா, அவர் என்னுடைய நண்பர். மிலிட்டரியில என்னோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். நல்ல நட்பை பயன்படுத்திக்கணும். 10 பெட்ரோல் பங்க கேட்டு வாங்குங்க, 4 ஃபேக்டரிக்கு லைசன்ஸ கேட்டு வாங்கிக்கங்க, நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. நான் என்ன வேணும்னு சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரி அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. 2000 தொழிலாளர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் படியளக்கிற தெய்வமா இருக்கு. லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் கோடிக்கணக்கான விவசாய நிலங்களுக்கும் தெய்வமா இருந்திருக்கு இந்த ஃபேக்டரி. அப்படிப்பட்ட இந்த ஃபேக்டரியை நீ உன்னோட சூழ்ச்சியால நஷ்டத்துல தள்ளிட்ட. மத்திய அமைச்சரா இருக்கிற உன் மாமாவை சப்போர்ட்ல வச்சுக்கிட்டு மொத்தமா ஃபேக்டரியே முழுகிடலாம்னு நினைக்கிறல்ல. அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க தொழிலாளியும் கிடையாது, தொழிலாளர்கள் தலைவனும் கிடையாது, விவசாயியும் கிடையாது, அரசியல் தலைவனும் கிடையாது. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த போராட்டமும் பிரச்சனைகளும்? ஒருபடி மண்ணை கூட விட மாட்டேன்னு பனிமலையில உயிரை கொடுத்து போராடினேன். எதுக்கு? என்னோட பூமி தாய் மண்ணில அந்நிய கால் வச்சிட கூடாதுங்கிறதுக்காக. அப்படி காப்பாத்தின எங்க நாட்டை உன்ன மாதிரி ஆளுங்க கொள்ளையடிக்கும் போது நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துற அளவுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நாளைக்கு இந்நேரத்துக்கு அது மத்திய அமைச்சர் கையில இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு போராட்டம் பிரச்சனைன்னு தானே? நான் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆன வேண்டாம். போராட்டத்துல இருந்தில்ல, போராட்டம் என் ரத்தத்துல இருக்கு. ஒரு தடவை படை வீரன் ஆனவன் கடைசி வரைக்கும் படை வீரனா தாண்டா இருப்பான். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேக்டரிய உன்னை அடைய விட மாட்டேன். அப்படியாக எல்லாரும் தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. நீ என்னடா, ரிபப்ளிக் டேக்கும் ஆகஸ்ட் 15 ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பட்டாசு வெடிக்கிற? மிலிட்டரிக்காரனோட பையன் மிலிட்டரியில தான் இருக்கணும்னு அண்ணனே மிலிட்டரிக்கு அனுப்பிட்ட. அவங்க யுத்தம் போறேன்னு பாம்பு போட்டு இருக்கான். அவனை பத்தி நீங்க பெருமை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கொத்தமல்லி கட்டு மாதிரி எனக்கு ஒரே ஒரு அண்ணன். அவன் என் பக்கத்துல இல்லாம நான் தனியா உட்காந்துட்டு இருக்கல. இந்த குருடி பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. அவன் பிடிவாத கரை, நீ அவனுக்கு அப்பா. அப்பா என்னம்மா? என்னமாவா இங்க? நான் ஒருத்தி புலம்பிட்டு இருக்க, நீ வாய் தர்க்கமா உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட
பட்டாசு. அப்பா, அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா பண்ற? கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டியா? பா, அப்பா, 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 என்னப்பா ஆச்சு உனக்கு? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் அப்பா, அப்பா, அப்பா! மெகபூபா, 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 துருரு 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 துருரு, மெகபூபா, மெகபூபா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் பொழுது விடிஞ்சதும் பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்குற, பொழுது சாஞ்சதும் பாட்டில் வச்சுட்டு கூத்தடிக்கிற? அது ஒரு தனி வழி, இது ஒரு தனி வழி. பிரசிடென்ட் மெடல் வாங்கினது நான் கிடையாது. அட்டென்ஷன், சன் ஆஃப் மிலிட்டரி மாதவராவ், ரிட்டையர்ட் சுபைதார் மேஜர். ஆனா இங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு மெஹபூபா, 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 மெஹபூபா அப்படின்னு பாடுறது சாண்டி, தி ஹீரோ. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஹீரோ ஆவேன். ஒவ்வொரு சினிமாலையும் குறைஞ்சபட்சம் ரெண்டு இல்லைனா மூணு ஹீரோயின் கூட டண்டனக்கா டண்டனக்கா டான்ஸ் ஆடுவேன். எங்க ஊர்ல யாரும் என்ன பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? ஐயோ, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ஹீரோ, ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா சினிமாக்கு போகாம ஏன்டா மிலிட்டரிக்கு வந்த? அதெல்லாம் அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம். முதல்ல ரியல் ஹீரோ ஆகணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அப்பயிலே இல்ல, நேரா வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கடா. உன் உயிரை பணைய வச்சு எங்க எல்லாரோட உயிரை காப்பாத்திருக்க. பிரசிடென்ட் கிட்ட மெடலே வாங்கியிருக்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ ரியல் ஹீரோ ஆயிட்ட. அது இருக்கட்டும். இந்த மெடலை இப்ப நான் எங்க அப்பா கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாரு? என்னடா கேள்வி இது? 30 வருஷம் வேலை செஞ்ச உங்க அப்பாவுக்கே இந்த மெடல் கிடைக்கலன்னா பாத்துக்க. ஒரு உண்மையை சொல்லிட்டா, இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சு இந்த அவார்டு வாங்குற 34வது ஆள் நீ. என்னடா சொல்ற? 30 வருஷத்துல அப்பாவுக்கு கிடைக்காது, 3 வருஷத்துல எனக்கு கிடைச்சிருக்கா? அப்ப நான் கிரேட்னு சொல்லு. இத உடனே கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டிடுறேன். சண்டி, உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு. என்னடா என்னாச்சு? ஃபாதர் எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இமிடியட்லி. சண்டி, இப்ப
இந்த ஏற வேட்டியை கட்டி இறுதி சடங்கு பண்ணாதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நீங்க அந்த பூணூல் எடுத்துருங்க. அச்சோ, இந்த பூணூல் இல்லாம நான் எந்த காரியம் பண்ண முடியாதுப்பா. உங்களுக்கு அந்த பூணூல் எப்படியோ அப்படிதான் எனக்கும் எங்க அப்பாவுக்கு இந்த யூனிஃபார்ம். யூனிஃபார்மோட இறுதி சடங்கு பண்ணாதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க பண்ணுங்க. நில்லுங்க. என்ன பண்ண போறீங்க? அப்பாவுக்கு சமாதி கட்ட வந்திருக்கேன் தம்பி. எங்க அப்பாவுக்கு யாரும் சமாதி கட்ட வேண்டாம். நானே கட்டிக்கிறேன், என் கையாலே கட்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் உனக்கு அவசரம் தான்ப்பா. சின்ன வயசுல எவனோ பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடி அடி நடிச்சேன். அதுக்கப்புறம் தப்பு என் மேல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி கிட்ட அழுது. அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? டேய் சண்டி, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாரு, நான் மிலிட்டரியில ஜாயின் ஆனது இல்லாம உனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி மெடலையும் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள போயிட்டேன், அவ்வளவு அவசரம் உனக்கு. இப்ப என்ன பண்றது? இதோ இந்த மெடலை நான் உனக்கே போட்டுக்கிறேன். அதோட மினி எச்சர் தான் இது. இத பாண்டவர் பூமின்னு சொல்லுவாங்க. இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் லட்சக்கணக்கான கரும்பு தோட்டம் இருக்கு. அதே இந்த மலைகளுக்கு இந்த பக்கமா கொஞ்சம் இப்படி தூரமா வந்தா கவர்மெண்ட் சுகர் ஃபேக்டரி இருக்கு. இது அந்த பக்கம் விளையிற கரும்பு இந்த ஃபேக்டரிக்கு சப்ளை ஆகுது. அப்படி பக்கத்தால இருந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த மலைக்கு இந்த பக்கமா 30 கிலோமீட்டர், அந்த மலைக்கு அந்த பக்கமா 30 கிலோமீட்டர். எந்த பக்கமும் ஃபேக்டரிக்கு வழி இல்ல. இங்க இருந்து அப்படியே 60 கிலோமீட்டர் வந்தாதான் ஃபேக்டரிக்குள்ள நம்ம வந்து சேர முடியும். இதனால ஃபேக்டரி கிடைக்கிற லாபம் பெட்ரோலுக்கே சரியா போயிருங்க. அதனாலதான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேக்டரிய மூடிட்டாங்க. இந்த ஃபேக்டரிய டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் மூலமா நான் வாங்கி இருக்கேன். என்ன ஸ்கீம்? அதான் தம்பி, ஊரை திருடன்னு கிட்ட கொடுத்தோம்னா ஆளாளுக்கு பங்கு போட்டுக்கோனுங்கல்ல. அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள், உங்க அப்பா மாதிரி மினிஸ்டருங்க அரசாங்க சொத்தை உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பக்காடாவை பிச்சு திங்கிற மாதிரி பிச்சு திங்கிறதுக்கு வச்ச பேரு தான் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அட சும்மா இருங்க சார், பாவம் 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு அவரு. ஆமா பாவம் தான், 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 250 கோடி ரூபாய் ஃபேக்டரி அமைக்கிட்டாரு. இந்த 60 கிலோமீட்டர் சுத்தி வரதுக்குள்ள எங்க லாபம் கரும்பு சக்கை ஆயிடும். தேவையில்லை, அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாண்டவர் மலைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு ரோடு போட்டுட்டோம்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கரும்பு நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்துரும். என்னங்க புதுசா சொல்றீங்க? நம்ம அப்பவே ரோடு போட்டுருந்தா நமக்கு அப்பவே லாபம் கிடைச்சிருக்கு. இத சொல்றதுக்கு தான் ஒரு இன்ஜினியரோட போனோம், ஆத்துல அனாதியா போச்சு. ஏன் நீச்சல் தெரியாதா? பின்ன இங்க இருந்து 55 கிலோமீட்டர் ரோடு குறைஞ்சு போச்சுனா கான்ட்ராக்டருக்கு லாபம் குறையாதா? அதனால அந்த கான்ட்ராக்டரை இன்ஜினியரை கொண்டு போட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாருங்க இந்த கான்ட்ராக்டர்? யாரு? இவங்க அப்பா தான். பாண்டவா ஃபேக்டரிக்கு கரும்பு சப்ளை பண்ற லாரி கான்ட்ராக்டையும் இவங்க அப்பா தான் எடுத்து வச்சிருக்காரு. கரும்புல இருந்து சார புளிஞ்செடுக்கிற மாதிரி ஃபேக்டரிக்கு வரக்கூடிய எல்லா லாபத்தையும் அவரே தனியா புளிஞ்செடுத்துக்கிட்டாரு. இப்ப ஃபேக்டரிய மொத்தமா முழுங்கிட்டாரு. போதும் லாயர் நிறுத்து. இப்போ இந்த ஃபேக்டரிக்கு இங்க ரோடு போடணும்னா இங்க இருக்கிற விவசாயி கிட்ட இருந்தெல்லாம் நிலத்தை நல்ல விதமாவோ இல்ல கெட்ட விதமாவோ பேசி அமைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு அது உன் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா? இங்க பாருங்க, இந்த காலத்து பொண்ணுங்க பரிசியும் ரஷ்யன் தான் பாக்குறாங்களே தவிர பர்சனாலிட்டியே இல்ல. புரிஞ்சுக்குங்க. அப்படியா? அது சரி, கண்ணு ஒரு கண்ணாடி போட்டிருக்கிய, அதை கழட்டு பார்ப்போம். ஓகே. அட, இது எத்தனை?
மனசு சரியில்லைன்னா சாராய கடையில போய் நிப்போம், சரியா இருந்ததுன்னா டீ கடையில நிப்போம். அதனால நீ இப்ப கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி. அது சரி, கொஞ்ச நாளா உன்னை எங்கயும் பாக்கவே முடியல, எங்க போயிருந்த? தாடி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன், முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன், குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன், டிஃபன் சாப்பிட தஞ்சாவூர் போயிருந்தேன், காஃபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன், சாப்பிடறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன், பிரியாணி திங்கிறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன், வெட்டி பசங்க இங்க திருவாங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன். சூப்பர் ஃபிகர், இனிமே கலக்கல் தான். இந்த காலத்து நயன்தாரா மேல சும்மா கலக்கல வந்து நிக்கிறியா? இவளை பெத்தவன மட்டும் நான் பார்ப்பேன். அவளை பெத்தவன் நான் தான். அவ அழகா பார்க்க ஒரு ரெண்டு கண்ணு பத்த மாட்டேங்குது இல்ல, அவ பேசுறத கேட்டினா ஒரு ரெண்டு காதுல இருந்து ரத்தம் வரும், அதனால உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. என்னடா சொல்றீங்க? ஏண்டா கண்டக்டர், ஏண்டாவா பஸ்ல நாளைனாவ முழுங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க, மறந்துட்டு அப்படியே போய்டுவேன் நினைச்சியா? சில்ற இல்லமா, நீ வேணா பேக பாத்துக்கமா. அவளோட பாக்குறதுக்கு உன் பேக் என்ன சூப்பர் ஸ்டார் படமா? லூசு பையல, லூசு பையல நானா? ஆமாண்டா, ஒன்ற கண்ணா, நாளைனா உனக்கு அலட்சியமா? நாளைனாக்கு ஊசி வாங்கலாம், பாசி வாங்கலாம், ரிப்பன் வாங்கலாம், வளையல் வாங்கலாம், கடலை வாங்கலாம், கடலை உருண்டை வாங்கலாம், மாங்காய் பத்த வாங்கலாம், தேங்காய் பத்த வாங்கலாம், பிஸ்கெட் வாங்கலாம், தேன் மிட்டாய் வாங்கலாம், கொய்யாக்கா வாங்கலாம், இலந்த பழம் வாங்கலாம், புளியங்காய் வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம், பலாப்பழம் வாங்கலாம், மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்கலாம். ஏன் கோவில சாமியை கும்பிட்டுட்டு உண்டு இல்லையும் போடலாம். அப்பா, அந்த நாளனாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அதை அச்சடிச்சவனு கூட தெரியாதுமா. ஏதோ தப்பு நடந்து போச்சு, விடுமா பாப்போம். நடுவுல நீ ஏன் வாய திறக்கிற? வாய முடிட்டு சும்மா இரு. பெத்த பண்ண வாயா போயானா சொல்லக்கூடாதுமா, அது தப்பு. நான் குழந்தையா இருக்கும் போது வாயா போயான்னு சொன்னப்போ என் செல்லும் என் பட்டுன்னு கொஞ்சனா, அது தப்பா இருந்தா அப்பவே கண்டிச்சிருக்கணும். இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்திக்கோனா என்னால முடியாதியா? என்னையா ஜனங்க கிட்ட பணத்தெல்லாம் அடிச்சுட்டு லட்சாதிபதி ஆகலாம் நினைக்கிறியா? இழுத்து ரெண்டு குத்து விட்டனா செவ்ல ரெண்டு அவ்வளவு பாத்து ஜாக்கிரத. இதுக்கு இந்த வசந்த லட்சுமிய நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கபடி கபடி ஆட விட்டுருவேன் கவனிச்சுக்க. அம்மா வசந்த லட்சுமி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி டைத்த வேஸ்ட் பண்ற? வந்து இறங்கின உடனே பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொன்னல. ஐயோ மறந்துட்டேனே, நான் போயிட்டு வரேன். இங்க பார் பிள்ளையாருப்பா, தென்னிந்தியாவுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா மாமாவை கட்டிக்கலான்னு ஏதோ இந்த குடும்ப இல்லாத சாமி தான் சொல்லுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என் மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏதாவது சொதப்புன இதோ உன்னோட பூசாரிய கொண்டுடுவேன். அதனால நீ என்ன பண்றனா, இதுக்கு மேலயும் தாமதிக்காம அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்துரு. இங்க பாரு, நூறுன்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்கு வட்டி முதலுமா சேர்த்து 105 உடைச்சிடுறேன். அதுக்கு இந்த பூசாரி தான் சாட்சி. என்ன எல்லாருமே உன் பிறந்த நாளைக்குதான் கொழுக்கட்ட வைப்பாங்க, ஆனா வர வர வைக்கிறாங்க. என்னாச்சு புள்ளையாரப்பா, இப்படி காதை மூடிக்கிட்டீங்க? இவ பேச்சுக்கு தானா என் காது மூடுதுடா. அவ எனக்கு வைக்கிற கொழுக்கட்டையை நீ முழுங்குறல்ல, எனக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போய் சட்னி வச்சு திங்குறல்ல. அவ பேச்ச கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தம் வருது. போன வாரம் ஜுரமே வந்துருச்சு. யார் கேட்டா அவளை தென்னிந்தியாவுக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக சொன்ன? என்னப்பா தூங்க விடாம படுத்துறீங்க? என்னம்மா உன் அண்ணன் எந்திரிச்சிட்டானா, நான் போய் எழுப்பணுமா? இல்லப்பா அப்பவே எந்திரிச்சிட்டான்.
எழுப்பணுமா? உன் அண்ணன் எழுந்திருச்சுட்டானா இல்ல நான் வந்து எழுப்பணுமா? அப்பா அப்பா. என்னப்பாச்சு? எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா, அதனாலதான் இங்க வந்துட்டேன். மானுக்கு என்னடா பயம்? சரி சரி, இங்கேயே படுத்து தூங்கு. நம்ம நாடு யுத்தத்துல ஜெயிச்சிருச்சுடா. நான் அங்க இல்ல, ஆனா என் புள்ள நீ அங்க இருக்கடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யுத்தத்துல மரணம் தாண்டவ மாட்டறத நீ பாத்திருப்ப. மரண பயம் ஒருத்தனோட கடமையை செய்ய விடாம பண்ண எல்லாவித முயற்சிகளையும் பண்ணும். ஆனா அந்த மரணத்துக்கிட்ட நீ தோக்க கூடாது கண்ணா. ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கிறதுனா பூமியில நாம ரொம்ப நாள் உயிர் வாழ போறது இல்ல. மரணத்தை ஏளனமா பாக்குறது அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு சமம். வாழ்க்கையில நீ எந்த நிலைமையிலையும் தைரியத்தை கைவிட்டுற கூடாது. உன் முகத்துல அந்த புன்சிரிப்பு போகவே கூடாது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. உம்மன் இருந்தா தான் என்ன மாதிரி இருப்ப. உன் குருட்டு தங்கச்சியோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா. மாமா மாமா, எங்க இருக்க? மொரப்பொண்ணு பாக்க வந்துட்ட. எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? மாமா, ஹீரோ மாமா, எங்க பாருடா என் நாத்தனார, எங்க போனாரு என் புருஷன்? ஜோதி, மாமாக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு. எப்படி எப்படி நடந்துச்சு? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? அந்த விளங்காத ஹார்ட் அட்டாக் உனக்கு தான் வரணுமா? ஊர்ல உதவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இல்ல எங்களுக்காவது வர வேண்டியதானே? ஊருக்கார ஐயாக்கு வந்திருக்கலாம், இல்ல ஐடி அப்பாராவுக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த பூசாரிக்காவது வந்திருக்கலாம். உன் புள்ளைக்கு என்ன கட்டி வைக்காம அநியாயமா போயிட்டே மாமா. அப்பா சொல்லிருக்காரு, அப்பா சொல்றதுதான் நமக்கு வேதம். அழுக நம்மள அழவைக்க கூடாது, நாம தான் அழுகையே அழவைக்கணும். அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அதான் அப்பாவோட கொள்கை. உலகத்துக்கு தான் அப்பா இறந்து போயிட்டாரு. உனக்கோ எனக்கோ இல்ல. இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மலை மேல இருக்கிற நம்ம நிலத்துல அப்பா வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருமா. உன் கல்யாண பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சொல்லு, எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? சாலிடா திருப்பதி லட்டு மாதிரி வேணுமா, இல்ல பழனி ஆண்டவர் மாதிரி ஒல்லியா வேணுமா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் பிள்ளை கிட்ட சொன்னா அது நியாயம் தான்? என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் ஏன் உன் பிள்ளை கிட்ட சொல்லல? கனவு? என்ன கனவு? கட்டி வைக்கணும்னு, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாரு என் மாமனாரு, பாவம். அந்த மாதிரி கெட்ட கனவு எல்லாம் எங்க அப்பாவுக்கு வராது. நீ ரொம்ப ரீல் சுத்தாரு. அதுவும் இல்லாம மூளை இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானே தவிர உன்ன மாதிரி குரங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்டா சொன்ன ஹீரோ மாமா, நான் பொம்பளை புள்ள கிடையாது, வயசு புள்ள. வயசுக்கு வந்த புள்ள, உன்னோட துணை வேணும்னு காத்துட்டு இருக்கிற அழகான புள்ள. அழகான கனவுகளை நினைவாக்கிக்கப்பா என் சொல்ல குட்டி மாமா. கொஞ்சத்தான் வச்சு வச்சு செய்ய போறேன்னா.
போல வருவேன். பஞ்சு மிட்டாய் ஒன்னத்தான் குத்தி குத்தி தின்ன போறேன். அமெரிக்காவுக்கு அனுப்பினா பெரிய வாடகை கிடைக்கும். குருட்டு போன கோலம் போட்டானா? நீ வரமா
போன சூப்பரா போட்டுருக்க, இதெல்லாம் பாத்து கத்துக்கிறா. சபா, சரியான பிரேக். ஹே லூசு, ஏய் அண்ணா, அண்ணா என்னாச்சுனா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏ திமிரு பிடிச்ச கழுத ஒழுங்கா கட்டு. அது கொழுப்படுத்தவன். ஏய் கொழுப்படுத்தவனி நீதானா? திமிரு பிடிச்ச கழுத நீதானா? நான் தான். வா. டிங் டாங் டிங் டாங் டிங். போடுவியா மாட்டியா சொல்லு. முடியாது. போடுவியா மாட்டியா சொல்லு. முடியாதுடா. ஏ ஏ ஃபார் ஆப்பிள். ஸ்பெல்லிங் சொல்றா. ஏ பி பி எல் இ. ரைட். விடு. ஏய் இரு இரு. எதுக்கு என்ன நிறுத்துற? 1000 ரூபாய் தரே. யாரையாவது வச்சு போட்டுக்கோ. யாரையாவது வச்சலாம் போட்டுக்க முடியாது, நீ தான் போட்டு விடணும். 1000 ரூபாய் தேவையில்ல. மாட்டே. பி ஃபார் பே. தள்ளுடா. ஏய் இரு இரு. என்ன மறுபடியும்? நானே போடுறேன். நல்லது, போடு. என்ன உன் மச்சனுக்கு மூளையே இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு கொஞ்சம் குதிரை கழுத கதைய சொல்லு. குதிரை கழுத கதையா? என்னது? ஆடா, அது ஒண்ணு இல்லையப்பா. குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசமெல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆனா குதிரை ரேஸ்ல ஜெயிக்கும், இந்த கழுத வந்து பொதிதான் சுமக்கு, அவ்வளவுதான். மாமா, நான் குதிரையா இல்ல கழுதையா? அசிங்கமா இருக்கும் சொல்லவா. அவங்க சொன்னாங்கப்பா. அங்க பாத்தியா, எம்ஆர் வாயா, இந்த ரோடு போறதுக்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆயிச்சா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். இதோ இங்க இருக்கிற இந்த 5 ஏக்கரா மட்டும் கிடைக்கல. ஆட என்னையா நீ முக்கியமான விஷயத்தை விட்டு வந்திருக்க? இந்த நிலத்தை வாங்கலன்னா எப்படி ரோடு போடுறது? ரோடு போடலன்னா கரும்பு ஃபேக்டரிக்கு வராது. கரும்பு வரலனா ஃபேக்டரி இழுத்துதான் போடணும். ஃபேக்டரியை மூடிட்டா இவர் செலவு பண்ண 25 லட்சம் ரூபாய் அப்படியே வேஸ்ட்டா போயிடும். இவருக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுன்னா இவரோட மான மரியாதை எல்லாம் காத்துல போயிடும். காசு கொஞ்சம் செலவானாலும் எப்படியாவது வாங்கியா. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் விக்க மாட்டேங்கிறான் ஐயா. யார் அந்த நல்லவன்? இறந்து போன மிலிட்டரி மாதவராவோட பையன். என்னது, இறந்துட்டா? அப்படி செத்துட்டாரா? ஓ, மாதவராவ் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. கல் மாதிரி இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி போய் சேர்ந்தாரு? அடங்குனியா இது உலகமகா நடிப்புடோய். முதல்ல போய் மாதவராவ் சார் பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும். ஹீரோ, ஹீரோ. யாரு? வாப்பா, ஹீரோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். நீங்க என்ன சார் இவ்வளவு தரோம் சொல்லிருந்தா நானே வந்திருப்பல. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பாது, சின்ன வயசுல இருந்து உன்னை எல்லாரும் ஹீரோ ஹீரோன்னு சொல்லும் போது சினிமால பெரிய ஆளா வருவன்னு நினைச்சேன். ஆனா மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டு சினிமால ஹீரோ ஆகணும் தான் நினைச்சேன். ஆனா அப்பா ரியல் ஹீரோ ஆகணும்னு சொன்னாரு. மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டு. அப்படியா? ராணுவ வீரர்கள் விவசாயிகள் இவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான ஹீரோ. நேத்து தான் கேள்விப்பட்டேன், அப்பா நஞ்சு வெளியில இறந்துட்டாரு. அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இந்த கடவுள் ரொம்ப மோசமானவப்பா. நல்லவங்களை எல்லாம் சீக்கிரமாவே கூப்பிட்டுக்கிறா. பாவம், பொண்ணு கல்யாணத்தை கூட பாக்கல, புள்ள கல்யாணத்தையும் பாக்கல. ஆனா பரவாயில்லப்பா,
நான் இருக்க உனக்கு. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பிரம்மாண்டமா நடத்தலாம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் 20 ஏக்கர் நிலம் தரேன். வேண்டாம் சார், நீங்க ஏன் 20 ஏக்கர் நிலம் கொடுக்க முன் வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஆளுங்க கூட வந்து கேட்டாங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மலையில இருக்கிற நிலத்தை நான் விற்க மாட்டேன். அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்கு சார். சென்டிமெண்ட்டுங்கிறது நம்ம ஷர்ட்ல போட்டுக்கிற சென்ட் மாதிரி இருக்கணும் ஹீரோ. நரம்புல குத்தி ஏத்துற மயக்க மருந்து மாதிரி இருக்கக்கூடாது, ஆபத்தாயிடும். இந்த காலத்துல கூட எந்த காலமா இருந்தாலும் குழந்தைய பெத்துக்கிறது ஒரு பெண் தான் சார். சூரியன் என்னைக்கும் கிழக்குல தான் உதிக்கும். மனுஷன் என்னைக்குமே மனுஷனா தான் இருப்பான், மிருகமும் மிருகமா தான் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது சார். சார், இந்த சமாதியை எதுக்காக தரையிலிருந்து கொஞ்சம் மேல கட்டுறாங்க தெரியுமா? நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு நம்ம பெத்தவங்க பாவம் கலைச்சு போய் படுத்து தூங்குற இடம் சார் அது. யாராவது தெரியாம அங்க போய் காலால மிதிச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சமாதியை கொஞ்சம் மேல ஏத்தி கட்டுவாங்க. ஓகே 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 ஓகே. உன் அப்பாவோட சமாதியை நான் டிஸ்டர்ப் பண்ணாம அதை சுத்தியும் காம்பவுண்ட் போட்டு பக்கத்துல நான் ரோடு போட்டுக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை சார்? மசூதி, சர்ச்சு, கோயில் இதுக்கே கேரண்டி கிடையாது சார். எங்க அப்பாவோட சமாதிக்கு எப்படி கேரண்டி கிடைக்கும்? வேண்டாம் சார், நீங்க ஆளை விடுங்க, கையெடுத்து கும்பிடுறேன். சரி, அப்படி ஆகட்டும். இங்க பாருப்பா, மலை மேல இருக்கிற உன் நிலத்தை விற்க போறியா? என்னையா இது, உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் என் நிலத்து மேலதான் கண்ணா இருக்க, என்ன விஷயம்? திரும்ப திரும்ப வந்து கேக்குறானுங்களே, உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? எங்க அப்பாவோட சமாதி இருக்காங்க, அந்த நிலத்தை விற்க முடியாது. போதும்ப்பா, இந்த ஒரு வாரத்தை போதும். அங்க சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் இவன் வாங்கிட்டான். உன் ஒருத்தனோட நிலம் மட்டும் அவனுக்கு கிடைக்கலன்னா அங்க ரோடும் போட முடியாது, ஃபேக்டரியும் நடத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட் ஃபேக்டரியை திறக்கும், நிச்சயமா எல்லாருக்கும் விடிவு காலம் வரும் தம்பி. அட, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதுவும் புரியல. இங்க பாருப்பா, உங்க அப்பா தான் எங்க எல்லாருக்கும் கவசமா இருந்தாரு. இத்தனை வருஷமா எங்களுக்காக போராடினவர் அவர் ஒருத்தர் தான். திடீர்னு அவர் போய் சேர்ந்துட்டதுனால அவர் எங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இல்லப்பா, அவர் இறந்தும் எங்களுக்கு கவசமா இருக்காரு. இந்த படுபாபி கையில எங்க ஃபேக்டரி போகாம நடுவுல கவசமா படுத்து தூக்கிட்டு இருக்காரு எங்க ஐயா. அவர் எங்களுக்கு தெய்வம். ஓஹோ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஓகே, அப்ப பிரச்சனையே இல்ல. அவருக்கு என்ன விருப்பமோ அதான் நடக்கும். அந்த காய் நல்லா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஆஞ்சு நேர வேண்டிக்கோ, டக்குன்னு தூக்கி போடுவாரு. ஏய், மாங்கா சூப்பரா இருக்கு, எனக்கு அந்த காய் வேணும். I want that one. I want that one. Hey. Oh God. எனக்கு இந்த காய் வேணும். Hey. இதுவும் வேணும். ஒரு செடியா இருந்து வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு நடுங்கி பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இதோட வேறு என் தாத்தா, தாத்தா இதோட பட்டை என் தாத்தா. இதுல இருக்கிற பெரிய கிளை, சின்ன கிளை, இதெல்லாமே என்னோட அத்தை, சித்தி, மாமா எல்லாருமே சொல்றாங்க. இந்த காய்கள் என் சகோதரன் சகோதரி மாதிரி அநியாயமா கொண்டுட்டியா? ஆனா இந்த உண்மை என்ன மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி என்னோட சகோதர சகோதரிய அநியாயமா கொண்டுட்டியடி. ஓவர் ஆக்சன் பண்ணாத, மாங்கா பறிச்சதுக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றே. அப்படி நான் வாங்கற போலாம். அச்சா, இவங்க இப்போவே பஞ்சாயத்துல இருக்கு, அங்க இவங்களை கட்டி போடுவாங்க, ஆடைகளை எல்லாம் கிழிப்பாங்க, அடி பிரி பிரின்னு பிரிப்பாங்க. கூட ஏ மனசு ஆறாது. ஐயோ, வேணாங்க, ப்ளீஸ் வேணுனா பணம் கூட வாங்கிக்கோங்க. நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி, வேண்டாம். நோ 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 நோ, ஃபைட்டிங் பண்ணாம ஒத்துக்கோ. ஓகே ஓகே. எவ்ளோ? 100. Take it. ஒரு காய்க்கு 100 கண்ணா? ஒரு காய்க்கு 100 பாயா? கொடுக்க முடியாது. கட்டி போட்டுருவாங்க. சட்டையை கிழிச்சு சவுக்கடி. குடுத்துறி குடுத்துறி, ப்ளீஸ் டி குடுத்துறி 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 குடுத்து. Thanks for your compliment. Operation. Yes, நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே மாங்காய் பறிச்சு கொண்டு வந்திருப்பேனே. என்னடா இவன் இப்படி சொல்றான்? என்னமா யோசிக்கிறீங்க? இந்த தோப்பு ஒன்னோடதா? என்னமா இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற தோப்பு எல்லாமே உங்களுதாமா?
ஆண்டி அஞ்சலி, அவன் உண்மையிலே புத்திசாலிதான். உன் தோப்பு காய உனக்கே வித்துட்டு போயிட்டான் பாரு. என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறடா, தயவு செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுடா. வீக் மைண்ட்ஸ், நீங்க எல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. அனைத்தையும் சின்ன வயசுல எப்போ பார்த்தது, அப்ப குட்டி குட்டி டிரெஸ்ஸோட அழகா இருந்த, இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு உன்ன பார்க்க வந்தா அதே குட்டி டிரெஸ்ஸோட இருந்தா என்ன நியாயம். எங்கள் கோமாதாவின் சாம்ராஜ்யத்திற்குள் வந்து அனுமதியின்றி நீராடி விட்டு என்னிடமே ஆணவ பேச்சு. கண்ணு உங்களுக்கு தமிழ்ல அழகா விளக்கிட்டு இருந்தேன், அதுவும் ஆங்கிலம் கலக்காத தமிழ். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது எங்க எருமைங்க குளிக்கிற இடங்கிற. இப்ப தேவையில்லாம என்கிட்ட ஆணவத்தோட பேசினதுனால நிபந்தனை இல்லாம நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதாவது கைகளை இப்படி கூப்பி கொண்டு நீங்க தண்ணில இருந்து மேல வரல. அப்படி வரலனா இல்லடா என்ன துணியை தூக்கி ஓடி போயிடுவோம். ஓடி போனா என்னடா இப்படி கேக்குற? சும்மாடா, இப்படியே இவங்களால வெளியே வர முடியாதுல்ல. டேய் தர்மா, கோவில் யூனிஃபார்ம் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, பெரிய இங்கிலீஷ் பூஜை கூட இங்கிலீஷ்ல பண்ணா. ஓகே ஓகே. ஆண்டவா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு சொத்து இல்லனாலும் பரவாயில்ல, பெரிய படிப்பு இல்லனாலும் பரவாயில்ல, வேலை இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா வெயிட் மட்டும் சம வெயிட் இருக்கணும். கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்கணும். 200 கேஜிஸ் இப்பெல்லாம் வேணா அவ்வளவுதான். உனக்கு பாரு, ராட்சசி மாதிரி பொண்டாடி கிடைப்பா. வந்துட்டாளே. யாரு ராட்சசி? வசந்த லட்சுமி. ஐயோ, ரெண்டு ஒண்ணுதான். ஏலே, குடுமி இல்லாத பூசாரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ ஹீரோ மாமா இங்க வந்திருக்காரமே, எங்க இருக்காருன்னு சொல்றீங்க? கோவில் பூசாரி மேல என்ன மரியாதை, என்ன மரியாதை? ஏலே, வந்தாரா இல்லையா? இருந்தா ஆனா இப்ப இல்லம்மா. ஏலே, இவன் போய் சொல்றான், எல்லாம் இடத்துல போய் தேடுங்க. இங்க பாருப்பா, புள்ளையாரப்பா கோழுக்கட்டை தின்னுக்கிட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன தம்பி சண்டி? யாருப்பா கூப்பிடுறது? நான் தான்ப்பா பிள்ளையார் கூப்பிடுறேன். யார் புள்ள? அப்படி கேட்க கூடாதுப்பா, நான் கடவுள் பிள்ளையார் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, என்ன இங்கே வந்துட்டீங்க? இப்படி கேட்டா எப்படி? இவ்வளவு பெரிய காது இருக்கிற நானே பயப்படுறேன்னா மத்த தெய்வங்களை யோசிச்சு பாருப்பா. ஏன், அப்படி என்ன பிரச்சனை? இப்போ அந்த வசந்த லட்சுமியோட புலம்புல கேட்டு கேட்டு என் காது எப்படி ஆடுதுன்னு நீயே பாருப்பா. என் கண்ட்ரோல்லயே ஆமா நடுங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறீங்க? பிளீஸ்ப்பா, வெளியே வந்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படிங்கிறீங்க? அப்படித்தாண்டா. ஐயோ, என்ன காணோம்? தேங்க்ஸ் பிள்ளையாருப்பா. வேணும்
உழைஞ்சிட்டா நான் உன விட்டுருவன் நினைக்கிறியா? சின்ன வயசுலயே ஏற்பட்ட உறவு இது. சாகர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துதான் ஆகணும். என்னடா மூஞ்சிக்கு என் மூஞ்சி செட் ஆகலையா என்ன? குளத்துல குளிச்சுட்டு இருந்த பொண்ணுங்களோட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணியாமே. கூட சேர்ந்து குட்டையில குளிப்பேன் உனக்கு என்ன? புல்லாங்குழல் எல்லாம் மாசிச்சா இருக்கா? பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. குட்டையில நீச்சல் கூட அடிப்பேன், அத பத்தி உனக்கு என்ன? என்ன விசேஷம்? இந்த வயசுல கல்யாணமா உனக்கு? இழுத்து விட்டானவை யாரா அவன் பின்னாடி இந்த சவுண்ட் குடுக்கறது? இங்க பாரு தம்பி, அவசரப்படாத தம்பி, சொல்றத கேளு தம்பி. எங்க ஊரு கன்னி பொண்ணு சௌபாக்கியவதி குமாரி வசந்த லட்சுமிக்கு திருமணம் செய்து வைக்க வச்சுக்க குச்சி எடுத்து வாயில விட்டாடி கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு. நீ கிழவன் ஆயிட கூடாதுல, அதுக்குதான் உனக்கு என்ன வயசு கம்மியா இருக்கு, பேச்சு ஜாஸ்தியா இருக்குடா. வயசு ஆயிடுச்சு, அறிவு வளரவே இல்லை. வயசுக்கு போய் பேசிட்டு இருக்கீங்க, பசங்களா சரி பாக்குறேன் இல்லன்னா உங்களை. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலா பேச வேண்டியது இருக்கு, பசங்க முன்னாடி வேண்டாம். அடிங்கப்பா என்ன இது வெக்கமா இருக்கு. உள்ள போலமா? இனிமே இந்த மாதிரி ஜங்கு ஜங்குன்னு வந்து நின்னுட்டு கல்யாணம் முதலிரவு நடக்கும், புரியுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன்.
1000 தான் நான் மறுத்தாலும் எனக்கு இவ தான் கரெக்ட். நல்ல தேங்காய் பத்த மாதிரி இருக்க. என்ன கொஞ்சம் என்ன கட்டத்தா அங்க இங்க நின்னு பார்த்தா என்ன செய்வேன். நீ போற கண்ணை பார்த்தாலே சொர்க்கம், சொர்க்கத்தில நிற்கும் போதே மயக்கம், என்ன கண்டாலே உனக்குள்ள தயக்கம், கண்டதும் தந்தா வரமாகும் வண்டி இட்டு கேட்பேனே, வந்ததும் தொட்டால் நனவாகும் தேன் குடிக்க விடுவேனே, அல்ல அல்ல புட்டெடுத்து துள்ளி துள்ளி மீன் குதிக்கும் தீர்த்த மேல தீராத போகம் என்னை வாட்டுமே, அங்க போகலாம் இங்க என்னடா இச்சு மேல இச்சு வச்சு போவைக்குள் போவோம், ருக்கு ருக்கு ஜானு ருக்கு ருக்கு ஜானு நீ எந்த ஊரடி பக்கத்துல வந்து புட்டா எருக்கு கிடி, சின்ன பொண்ணு நானும் தேடி பக்கண்டா பக்கத்துல வந்தா மாய வைக்கண்டா. தப்பி போடு மீன் போட்டு மாட்டிக்கிச்சு நீத்தி வந்து அந்த மீன விழுங்க போற இப்ப நானுமே, மீன் வந்ததும் சோகம் போய்விடும் நீந்தி வந்து என்ன கொஞ்சம் என்ன செய்வேன், சின்ன பொண்ணு நானும் தேடி பக்கண்டா பக்கத்துல வந்தா மாய வைக்கண்டா. இயந்திர அரக்கர்களுக்கு நடுவில் பகபகவென வயிறு எறியும் போது கனகனவென வயிற்றில் மணி அடிக்கும் ஒலி கேட்டும் பசியை தீர்க்க வழியின்றி தவிப்பீரோ? தேவையில்லாம முட்டாள்தனம் பண்றீங்க. அப்பப்பப்பப்பப்பப்பா, உன் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் விலையே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, நான் இருக்கல்ல சொல் உன் விலை என்ன? 2000 தொழிலாளர்களுடைய குடும்பம் எத்தனை வருஷமானாலும் பசியோட இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட வேலை. புள்ள குட்டிகளுக்கு சாப்பாடு போட முடியாம வேற வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்ட 18 குடும்பத்தை சேர்ந்தவங்களோட உயிர் தான் என்னுடைய வேலை.
வாய்ப்பு கிடைக்காதவன் தான் புரட்சிகரமா பேசுவான்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறவெல்லாம் வாழ்க்கைய அனுபவிப்பான். என்ன மாதிரி? உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், அதை அனுபவி. உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த தொழிலாளர் கூட்டத்துக்கு நாலு ஆசை வார்த்தையாவது. இந்த புரட்சி போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வை. உன்னை படைச்சவனே கீழே இறங்கி வந்தாலும் சரி, எங்க போராட்டம் நிக்காது. ஓவரா பேசுறான், இவனை ஒரேடியா போட்டுறவா? ஏன் மச்சான், பொதுவா புதுசா ஏதாவது ஃபேக்டரி ஓபன் பண்ணும்போது சடங்கு சம்பிரதாயம் என்ன பண்ணுவாங்க? கோழி ஆடுன்னு ஏதாவது பலி கொடுப்பாங்க. நாம கொஞ்சம் வித்தியாசமா நரபலி கொடுக்கலாமா? கிராம மக்களுக்கும் கபடி ரசிகர்களுக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம கிராமத்துல 4 வருஷத்துக்கு அப்புறம் கபடி போட்டி ஃபைனல்ஸ்ல சேத்துல கபடி போட்டி அறிமுகப்படுத்துறோம். இப்படி சேத்துல கபடி போட்டி நடத்துற பெருமை நம்ம கிராமத்துக்கு தான் சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் அமைச்சர் பையனோட டீமை எதிர்க்கிறதுக்காக நேரடியா நம்ம கிராமத்தை சேர்ந்த டீம் களத்துல இறங்குது. அதுதான் நம்ம ஹீரோவோட டீம். ஹீரோ டீமுக்கு 27 பாயிண்ட், வில்லன் டீமுக்கு 28 பாயிண்ட், இல்ல இல்ல அமைச்சர் பையனுக்கு 28 பாயிண்ட். ஹீரோ கடைசி களத்துல இறங்குறாரு, கண்டிப்பா 2 பாயிண்ட் அடிச்சு களத்துல ஜெயிப்பாரு. எப்படி சொல்றீங்க? அங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அங்க அங்க கபடி 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 கபடி. அறிவில்ல உங்களுக்கு, அவனுக்கு சண்டைக்கு போவீங்களா? நான் என்ன என்னால முடியாம அவங்களை அடிக்க விட்டேன். இவங்களை அடிக்கிறது தெரு, நான் அடிக்கிறது ஒண்ணு. மரியாதையா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மீறி பிரச்சனை பண்ணீங்க, பொழந்துருவேன். போங்கடா, அதுல மச்சான் போங்கடா. அவனுங்க மேல எவனும் கை வைக்க கூடாது. நீங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாரும் இதுல தலையிட கூடாது. இங்க இருந்து போகடா.
சபாஷ் சபாஷ் ஹீரோ சபாஷ் 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 ரியல் ஹீரோ நிரூபிச்சிட்ட. நம்ம ஊர் மானத்தை நீ காப்பாத்திட்ட, எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ஹீரோ. எதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்? வா ஹீரோ வா வா. மண் வாசம் நம்ம பூமி தாயோட நறுமணம் சார். அவங்க ஏய் தேங்க்யூ. ஏய் இனி தப்பித்தவரை கூட எங்க ஊரை நீ குறைச்சி எட போடக்கூடாது. கிளம்பு. உனக்கு எதுக்குடா நான் இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம்? நான் ஒன்னும் சண்டை போடல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னா உனக்கு புத்தியே வராதா? புத்தி வராம தான் உன்கிட்ட மருந்து போட்டுட்டு இருக்கேன். என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுக்கல. டேய் இப்படி இருந்தா எப்படிரா? உன்னை மாதிரி ஒரு ரவுடியோட தங்கச்சியை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? உன் குருட்டு தங்கச்சியை யார் பாத்துப்பா? ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன அனாதையாக்கிட்டு போக தான் போற. அப்பா என்ன பண்ணீங்க? நான் இருக்கும்போது அவ எப்படி அனாதையாவா? தங்கச்சிக்கு சூப்பரா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன், ராஜா ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய கொண்டு வரேன். அனாதங்கிறீங்க, அது எப்படி சொல்லலாம் நீங்க? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அனாதை இல்ல, அப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி அனாதையாவ? அவர்கிட்ட சொல்லுமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு? நான் இருக்கமா உனக்கு? நான் இருக்கேன். அண்ணா இருக்க, அண்ணா இருக்க, அண்ணா இருக்க. ஏய் தல தல. ஏய் தல தலனா. ஏப்பா மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு, நல்லா பாத்துக்க. பொண்ணு எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க சீக்கிரமா கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு குறிங்க. என் தங்கச்சி சமையல் பண்றது வீட்டு வேலை எல்லாமே பிரமாதமா. அட என்னங்க நீங்க, அதெல்லாம் வரலனால பரவாயில்ல. முதல்ல நீங்க தாம்பூலத்தை மாத்திங்க, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொன்னது செய்யுங்க. தாம்பூலம் அப்புறம் மாத்திக்கலாங்க, அதுக்கு முன்னாடி குடுக்கல் வாங்குறது பத்தி பேசிக்கலாம். எனக்கு எதுவுமே தேவையில்ல. 5 ஏக்கர் நிலம் கொடுக்கற நீங்களே அத கொடுங்க, அது போதும். தாம்பூலம் கூட மாத்த வேண்டாங்க, நான் இப்பவே தாலி கட்ட ரெடி. கட்டிரவா. முதல்ல நிலப்பத்திரத்துல கையெழுத்து போட்டு எனக்கு கொடுங்க, அது போதும். பாப்பிளைக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு, சீக்கிரமா நிலப்பத்திரத்தை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. அது எதுக்கும் பயன்படாத நிலங்க, அதை வித்தா ஒரு 50,000 கூட தேராது. எங்க அப்பாவோட PF 10 லட்சம் இருக்குங்க, அதை வரதட்சணையா கொடுக்கற எடுத்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. 5 ஏக்கர் நிலம் சொன்னீங்களா, அதான் வேணும் எனக்கு. அந்த 5 ஏக்கர் நிலம் எதுக்கும் பயன்படலாலும் பரவாயில்ல. நீங்க கொடுக்குற 10 லட்சம் ரூபாய் பணம் PF எதுவுமே எனக்கு வேண்டாங்க. நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற சீதனத்தை விட எனக்கு அந்த நிலம் தாங்க ரொம்ப பெருசா தெரியுதுங்க, அதான் வேணுங்க. அதை தவிர நீங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேங்க. எனக்கு அந்த 5 ஏக்கர் நிலம் தான் வேணும். எதுக்கு பத்திரத்தை கொண்டு போய் அந்த MLA கையில கொடுக்கவா? ஆமா. இல்ல 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 இல்ல. அடி செருப்பால என்ன தைரியம் எங்க வீட்டுல பொண்ணுக்க நீங்க அனுப்பி வச்சவன் போய் சொல்ல, அந்த படைச்சவனே வந்து கேட்டாலும் சரி, 5 ஏக்கர் நிலத்துல ஒரு படி மண்ணு கூட கிடைக்காதல்ல. இதுக்கு மேல ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு வந்த பெருமையா இருக்குடா எனக்கு அந்த ஹீரோவை பார்க்கும்போது. என்னோட பிளானை எல்லாம் பக்கூட மெல்ற மாதிரி மென்னுட்டான். இப்படிப்பட்டவன் கூட விளையாடுறதே ஒரு தனி சுவாரஸ்யம் தான். இது எல்லாத்துக்கு காரணம் இங்க நிக்கிறானே இந்த உதவாக்கறதா. எதை சொல்ல வேண்டாம்னு சொன்னமோ அதை தான் உளறிருக்கான். உளறன நாக்க வெட்டிடுறேன். எதுக்கு கண்ண வச்சு நெத்தில ஒரு பொட்டு வச்சுட்டா? யூனியன் லீடர் தூக்குனதுக்கு அப்புறமா லேபர்ஸ் லீடர் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த லேபர்ஸ்க்கு லீடர் ஆக்க என்னங்க சொல்றீங்க? ஏய் இவன் எதுக்குமே உதவாத உதவாக்கற. இப்படிப்பட்டவன் தொழிலாளர் தலைவன் ஆயிட்டா நம்மள மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கலாம். வக்கீல் சார். சரிங்க சார். பிரச்சனையா இருக்கிறவங்களை மர்டர் பண்ண வில்லனை தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறேன். ஆனா லீடராக்கி அழகு பார்க்கற வில்லனை இப்பதான் முத முறையா பாக்குறேன். இது என்ன டைப்னே தெரியலையே. உருட்டு பொண்ணுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியல பாசு. கொட லூசு. டச் பண்ணி ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிடுவாய் இல்ல செல்லம். பாஸ் எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டானோ பாஸ்? ஒரு தடவை எல்லாரும் அனுபவிச்சிடலாமா பாஸ்? ஏய் சும்மா இருடா. இந்த நிலத்தை மட்டும் அவங்க காலி பண்ணலனா அப்புறம் மொத்தமா அனுபவிச்சிருவோம். இப்ப சின்னதா ஒரு ட்ரைலர் மட்டும். டேய் எப்படா வந்தீங்க ஊருக்குள்ள? இப்பதான் வந்தோம். வந்தோடனே நேரம் என் வீட்டு கேட்ட வந்தேன். என்னடா டான் சொல்ற? அது என்னடா, நான் பேசிட்டு இருக்கும் போது எவனாவது குறுக்க பேசினானா சரியான காண்டாயிடும்.
எனக்கு மட்டும் டென்ஷன் ஏறிச்சுன்னு வை, அதோட உங்க கதை காலி. ஆமா, அங்க என்ன ராகிங் பண்ணிட்டு இருக்க? ஏன், என்ன பண்ண ராகிங்க? அம்மா, நீ என்ன சொன்ன? டச் பண்ணி ஆனா போனான்னு பாக்க போறியா? கண்ண மூடு கண்ணா. சொல்ற, உன்னை அடிச்சது ஆம்பளையா பொம்பளையா? இன்னொரு வாட்டி கண்ண மூடு. நான் மாட்டேன். அட மூடுற மூடுற, நீ அடிக்க மாட்டேன். சாரி, அடிச்சது வலதுக்கையா இடதுக்கையா சொல்லு பாக்கலாம். டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்னடா, என்ன பண்ணுவ, என்ன பண்ற? பாஸ் அடிக்கிறாடா, நீ என்ன வர? யார கூப்பிடுறா? புரியுதா? முந்திரி கொண்ட மாதிரி முன்னாடி வர. உங்கதான் என்ன பெரிய பாடி பில்டர் நினைப்போம் மனசுல. பின்னாடி வந்து அடிக்கிற தப்பு இல்ல. மறுபடியும் மரியாதையா ஓடி வா, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. இன்னொரு தடவை எவனாவது நிலம் கீழே நீங்க வந்தீங்க, அடிக்கிற அடியில மூஞ்சு மோரெல்லாம் பேந்துரும். என்னடா பெருசா நல்ல நல்லா சொல்லிட்டு இருக்க? உன் வீட்டை உடைச்சு, உன் அப்பனோட சமாதி ரெண்டா பொழந்து, உன்னையும் உன் தங்கச்சியும் துண்டு துண்டா வெட்டி அந்த சமாதிக்கு நடுவுல வச்சு உனக்கு சமாதி கட்டுவண்டா. நடக்குதல் என்பாரு. அவர் தங்கச்சி அழ வச்சோம். வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு, இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து, பொழைக்கிறதுக்கு நிலமும் கொடுத்தாரு. இவங்க இவங்க பரம்பரை எவ்வளவு பெருசு தெரியுமா? அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு மேலையான கை வைப்பீங்க? இந்த பொண்ணு மேல கை வச்சீங்களா நீங்க? கையெடுத்து கும்பிட்டு ஜனங்க முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கு தெரியாம செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மாடி,
வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தா வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ மட்டும் என் காதல இருக்கிற அழுக்கு மாதிரி. மகாலட்சுமி கடாச்சியத்தோட இருக்கிற உனக்கு சாதாரண ஆளு சரிபட்டு வர மாட்டான்னு ஊரு ஊரா தெரு தெருவா திரிஞ்சு அழிஞ்சு உனக்கு மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கம்மா. 6 அடி ஆணழகன், கம்பீரமான தோற்றம், சகல சௌபாக்கியமா இருக்கிறவன், நீல கண்ணன் மாதிரி இருக்கிறவன், 60 ஏக்கர் நிலம், 60 கிலோ தங்க இருக்கிறவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த ஊர் சந்தோஷமா இருக்குமா? அவங்க வருமா? நம்ம ஊர் இல்ல, நம்ம ஊர் உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்குமா? அதை நினைச்சா எனக்கு அழுகையா இருக்குமா? அம்மா அம்மா அம்மா, தயவு செய்து அவனையே கல்யாணம் பண்ணிக்குமா, பிளீஸ் பிளீஸ்மா. சரி சரி பண்ணிக்கிறேன், போ போயா. என்ன உங்க அப்பா சொன்னானே, சரின்னு சொல்லிட்டேன். இத்தனை நாள் எங்க அண்ணனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கலாம். ஏன் வரமாட்டான்? அட்ரஸ் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சு வர போறான். இல்ல, அட்ரஸ் கேட்டாலே போதும், தெரிஞ்சு ஓடிடுவாங்க. அது எப்படி? என்னோட ஃபேஸ் வேல்யூ அந்த மாதிரி. ஊர்ல எல்லாரும் என்னை பத்தி நல்லதா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டேன். வசந்தலட்சுமிய பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு கூட்டிட்டு நீங்க பொண்ணு பக்கம் வந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம். பொண்ணு பக்கம் வரல, கல்யாணம் பண்ணி வந்து என் பொண்டாடி கூப்பிடுங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க பொண்ணை பார்க்கணும், பொண்ணு உங்களை பார்க்கணும். தேவை கிடையாது, பொண்ணை பத்தி ஏ டு செட் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என் பொண்டாடி கூப்பிடுங்க. எங்க என் பொண்டாடி? முடியாது, சும்மா இருக்க மாதிரி. முத்து நாயுடு, இந்த ஊர் பண்ணையாரு, பஞ்சாயத்து தலைவரா சொல்றேன். உன் பொண்ணு இந்த ஊருக்கு மகாலட்சுமி, அவளை அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்றேன், நம்ம ஊர் மகாலட்சுமி அனுப்ப கூடாதுன்னா அனுப்ப கூடாது. நானும் அதைதான்ப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐடியா கொடுக்குது, நீ யாரியா யோசிக்கிறது? இவன் யாரியா? நானும் பணம் மாற மாதிரி நிக்கிற இவன் யாரியா? என் தேவதை என் கூட அனுப்புங்க, என் உயிரை என் கூட அனுப்பி வச்சிருங்க, நான் போறேன். ஆமா தம்பி, தம்பி நம்ம பொண்ணடி பேர் என்னப்பா? வசந்தலட்சுமி. ரொம்ப முக்கியம். வசந்தலட்சுமியா? என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டுட்டு வர போறவன். என்ன பார்த்ததுமே பிக்ஸ் ஆயிட்டீங்களா? இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாடி, நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு தடுத்தாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, நீதான் என் பொண்டாடி, நான் முடிவு பண்ணிட்டேன். வாடி என்னடா இப்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணியா? பயந்து ஓடிட்டான். நீ உள்ளவா மாமா? ஹே கம் ஆன். ஏ அஞ்சலி, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடி. உனக்கும் அந்த சண்டிக்கும் என்னமோ இருக்குடி. என்ன இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போஸ் கொடு. ஓ மூஞ்சி. அப்படி ஏதும் இல்லனா அவன் அவ்வளவு வெறுப்பேத்துறா, நீ சகிச்சிட்டு கம்மனே இருக்க. இப்படி உங்க அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம், ஆனா அவ்வளவுதான். ஓகேவா? அவன உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அத உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. கரெக்ட்டா? உங்களுக்கு எது தெரியும்? ஏ அஞ்சலி, நீ செய்யறது ஒண்ணு சரியில்லை. என்ன அந்த சண்டி பையன் கூட பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கோலம் குட்டன்னு சுத்தறியாமே? அது ஏன் விருப்பம்? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதுக்கா? நான் உன்னோட வருங்கால புருஷன். நீயா புருஷனா? அதுவும் எனக்கா? பின்ன நான் இல்லாம அந்த சண்டியா? ஆமாண்டா, அந்த சண்டிதான்.
யார்கிட்ட சொல்லுமோ சொல்லிக்கோ. இரு இரு, அவ்வளவு திமுர் வந்துருச்சு உனக்கு, மாமா கிட்ட சொல்றேன். ஆமா அஞ்சலி, அப்ப அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேர் என்னடி? அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருப்பாளே. யாரு அந்த கொழுப்பெடுத்தவளா? ஆ, அவளுக்கும் சண்டிக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. என்னையா இல்ல அந்த கொழுப்பெடுத்தவள, சண்டி எனக்குதான் சொந்தம். சண்டிக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் சரி, அவங்கள கொண்டுடுவேன். என்ன இது அதிசயம், பெட் காஃபியா? அட்ட, நியூஸ் பேப்பர் வேற. என்னாச்சு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு அண்ணன் மேலே இவ்வளோ அக்கற? நம்ம வீடு தானே இது. துடுடும் டுடும் 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 டுடுடும் டுடும் மேகு டான் திருதும் துரும் டுடும் மேகு டான். என்ன இவ்வளவு சூடா தண்ணி வச்சிருக்கா? காலையில இருந்து பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்தது, இது மட்டும் என் தப்பு தான், முன்னாடியே பாத்துருக்கணும். இந்நேரம் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா அழக முதுகு தச்சு விட்டு என்ன அன்பா குளிப்பாட்டு இருப்பா. என்ன போயிடுச்சோ அடிப்பாவி, உன்னை கெஞ்சி கேக்குறமா, உன் கால விழுந்து ஐயோ வேணாம், இந்த விளையாட்டுல வேணாம், மாமாவோட ட்ரெஸ் குடுத்துருமா? எதுக்கு விழுந்து நாட்டு கட்ட என்ன ஐடியால வந்த நீ? ஐடியா நல்லா தானே இருக்கு. நீங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். உனக்கு வலிக்கவே கூடாத வாய்ப்பே இல்ல. முடிய பிக்கும் போது எந்த ஊர்ல என்ஜாய் பண்ணுவாங்க? வலிச்சாலும் சரி, சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணணும். லுங்கி இருக்க வேண்டிய இடத்துல எதுக்காக தாவணி இருக்கு? கலர் கவர்ச்சியா இருக்குன்னு கட்டிக்கிட்டேன். ஓ, பாவாடை கலர் நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து கட்டிப்பியா? அந்த லூஸ் நல்லா இருக்கானா? அவளையும் எடுத்து கட்டிப்பியா நீ? சண்டையாச்சு. அடவா, ஏன் என்ன இப்படி ஆட இல்லாம அல்லல கலல படுத்துற? விட்டுரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே ஒவ்வொரு நாளும் இப்படிதான். என்ன தவிர யாராவது உன்ன பார்த்தா உயிர் போயிடும். உனக்கு ஏன் கையால, உனக்கு என்ன வேணும்னாலும்.
ஏதாவது முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சது. இப்ப கொஞ்சம் தான் பிச்சிருக்க. அப்புறம் என்ன தெரியும் போகட்டும் ஆஸ்தி பாஸ்தி சொத்து போகட்டும், வரட்டும் வரட்டும் வந்தால் வரட்டும், கஷ்டமும் நஷ்டமும் கோபமும் தாபமும் வந்தால் வரட்டும். இனிமே நமக்கு வரப்போறது என்னமோ அதான். கஷ்டமும் கண்ணீரும் தான். ஃபேக்டரியே வாங்கியாச்சு, அதை நடத்துறதுக்கு 10 கோடி செலவும் பண்ணியாச்சு, ரோடு போட சுத்தி இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கியாச்சு, அந்த பக்கம் ரோடு போட ஆரம்பிச்சாச்சு, இந்த பக்கமும் ரோடு போட ஆரம்பிச்சாச்சு. நடுவில் இருக்கிற அந்த ஹீரோவோட நல பிரச்சனையை சால்வ் பண்ணாம இப்படி கவிதை பாடிட்டு தான் சரியா போயிருமே. என்ன வேணா சொல்லு, நான் தாங்கிப்பேன். ஆனா என் கவிதையை ஏதாவது சொன்ன எனக்கு கோபம் வந்து எத்தனையோ கவிதை தொகுப்புகளை படிச்சுதா நான் ஏழைகளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க பலத்தை என் அறிவால என் பலத்தால அவங்க பலவீனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நான் எம்எல்ஏவா இருக்கேன். அடுத்த 10 வருஷத்துல சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிடுவேன். மாமா மாமா மாமா, நீ இப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கவிதை பாடிட்டு சந்தோஷமா இரு. நான் காதல் தோல்வியில கடல்ல விழுந்து உயிரை விட்டுக்கிறேன். மாமா, நம்ம அஞ்சலி அந்த ஹீரோ கூட சுத்துறா. போலியோவால பாதிக்கப்பட்ட உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது அவளுக்கு புருஷனா இருக்கிறதுக்காக இல்ல, மினிஸ்டரா இருக்கிற உன் அப்பனுக்கு மாப்பிள்ளையாகணும். அந்த உறவை பயன்படுத்திக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு முயற்சி பண்றேன். அரசியல்வாதி எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும், அது அவனுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன வேணா செய்யலாம். அதில் சண்டியை பார்த்து வரீங்க. தெரிஞ்சு எனக்கு கேக்குறேன், அவனை நீ காதலிக்கிறியா? ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னமா விளைஞ்ச நேரத்துல திருஷ்டி பொம்மை மாதிரி நிக்கிற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா. வாங்க ஹீரோ. மச்சா சார், உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சியா ஹீரோ? பெருந்தன்மையோட எங்க எம்எல்ஏ சார் தானா கீழே இறங்கி வந்து தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா உனக்கு எங்கயோ மச்சம் இருக்குதியா? இன்னைக்கு சாதாரண மனுஷனா இருக்கிற நீ ஒரு கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா போக போற? ஓடி ஒரு பக்கம் இருக்கட்டும், பவர். அவர் யாருன்னு நினைச்சேன், ஃபியூச்சர் சிஎம், வருங்கால முதலமைச்சர். உன்னை தவிர வேற யாரையும் இந்த உலகத்துல கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லுது இந்த பாப்பா. எங்க தாத்தா கொடுத்த இந்த பழைய வீடு, கவர்மெண்ட் எங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த 5 ஏக்கர் நிலத்தை தவிர எங்க கிட்ட எதுவும் இல்லை. அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்குங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது எனக்கு தூசுக்கு சமம். பெரிய கோடீஸ்வரன்,
பணத்தை வச்சு என்ன பண்ண போற போம்ப எடுத்துட்டு போறியா? அந்த பணத்துக்காக தான் என் தங்கச்சி போலியோ ஒரு மாப்பிள்ளை அனுப்பினேன். இப்போ தங்கச்சி கண்டிக்க சொல்லி என்கிட்ட வந்து நிக்கிறேன். ஒருவேளை உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வச்சுக்கிறேன்னு சொன்ன அதுக்கும் நீ சரின்னு தானே சொல்லுவேன். வாய மூடு. இவெல்லாம் ஒரு அண்ணன், எனக்கு உன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மைதான். ஆனா நீயும் அண்ணன் கூட சேர்ந்து நாடக மாட்டல. இங்க பாரு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் எனக்கு உயிர். இப்ப நீ அண்ணகிட்ட சொன்ன என்ன வச்சுக்கிறேன்னு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தங்கச்சியா இருக்கிறத விட உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு வப்பாட்டியா இருக்கிறதையே நான் கௌரவமா நினைக்கிறேன். டே ஹீரோ, உன் நிலன்னு சொல்லிக்கிறியா? அது உன்னோடது கிடையாது, என்னோடது. அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும். ஆனா உன்னை வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. உன் மரட்டுத்தனத்தை பார்த்து உன்னை பிடிச்சு போய் உன் கூட விளையாட்ட ஆட ஆரம்பிச்சேன். ஆனா நீ என் ஆயுள் ரேகையிலேயே அடிச்சிட்ட அந்த அடி. இது வரைக்கும் நீ என்ன ஒரு அரசியல்வாதியா தான் பார்த்துருக்க. இப்ப இருந்து எனக்குள்ள இருக்கிற அரக்கனை நீ பார்க்க போற. புது ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது ஹீரோ. ரெடியா? உன்னோடதுன்னு நினைக்கிற எதையும் இனி இல்லாம ஆக்குற. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிய ரத்தத்தை வடிய வைக்கிற. போயிட்டு வர ஹீரோ. அடிச்சு தள்ளுங்கடா. சேட்டி, நீ இத தடுத்து பிரயோஜனம் இல்ல. இது சட்டவிரோதமா கட்டின கட்டடம். என் நிலத்துல எங்க அப்பா சமாதி கட்டினா எப்படி சட்டவிரோதமாகும்? இது ஓ நிலம் இல்ல, எங்களுதுதான். கவர்மெண்ட் எங்க அப்பாவுக்கு கொடுத்தது. கவர்மெண்ட் கணக்கு படி உங்க அப்பா பேர்ல எதுவும் கிடையாது. இடிச்சு தள்ளுங்கடா. என்ன அடி அடிக்கிறானுங்க?
நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு. அவன் ஓவர் ரியாக்ட் பண்ணா வசமா மாட்டிக்கிட்டான். ஏன் சார், அவங்க வரும்போது போலீஸ் அடினா என்ன அவனுக்கு காட்டிடவா, இல்லனா எல்லா பக்கத்திலயும் கையெழுத்த வாங்கிட்டு அனுப்பவா? அதெல்லாம் உன்னால முடியாது. உயிர் போனாலும் கையெழுத்து போட மாட்டான் சார். என்ன நீங்க இப்படி அசிங்கப்படுத்திருக்க கூடாது. ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரன் தண்ணியில இருக்கிற முதல மாதிரி யானையாவே இருந்தாலும் பிடிக்கு மடிஞ்சாகணும். ட்ரை பண்ணு. என்ன வர சொன்னீங்களாமே? என்னடா பெரிய ரவுடி நினைப்பா உனக்கு? எம்மருவக்கிட்ட அத்து பேரிடியாமே அவ்வளோ திமுரு. என் நிலத்துல கால் வச்சா இவனுங்கன்னு இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் சரி ஓததான். அது ஓ நலம் கிடையாது கண்ணா, கவர்மெண்டோட புறம்போக்கு நலம். ஏழைகளின் உதவி திட்டத்துக்கு கீழே இதோ இந்த ஏழைக்கு பட்டம் போட்டு கொடுத்துருச்சு கவர்மெண்ட். மரியாதை அந்த நிலம் உன்னோடது கிடையாது, இவனு தான் சொல்லி இங்க இந்த இடத்துல கையெழுத்து போட்டு கிளம்புற. போட முடியாது. போட வெப்ப. அது உன்னால முடியாது. உயிர் போனாலும் அது நடக்காது. ஹீரோ ஹீரோ. உயிரே போன அவசர் என் நிலத்தை கொடுக்க மாட்டேன். முடியாது. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? சண்டிய விட்டுற. சண்டியா? அப்படி எந்திட்டீங்க இல்லையே. நீ வர சொன்னு சண்டி இங்கதான் வந்தா? ஆமாவா? ஏப்பா அவரை நீங்க யாராவது இங்க பாத்தீங்களா? இல்லைங்க சார். பாவமா, யாருமே பாக்கலையாமா. மரியாதையா அவரை விட்டுற. தோரா உடலண்ணா போலீஸ் ஸ்டேஷன் ஏறிச்சிருவோம், இல்லைன்னா உடைச்சிருவோம். நீங்க சண்டிய விட்டுருங்க. கேட்டியா வீட்லன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? இந்த ஊர் மொத்தம் உன் ஸ்டேஷனை சுத்தி தான் இருக்க. தேவையில்லாம ஜனங்க கிட்ட மோதல். நானும் அதே இடமா சொல்றேன், ஆனா எஸ் ஐ சார் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா எம்எல்ஏ நான் சொல்லியும் கேட்கலாமா? எஸ் ஐ சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்காக எனக்காக சண்டியை விட்டுருங்க பிளீஸ். நீ வருவன்னு எனக்கு தெரியும். இங்கிருந்து சண்டியை கூட்டிட்டு போக வந்த ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியம். இப்பதான் அவன் கூட விளையாடுறதுக்கு நான் ஒரு அருமையான பிளான் போட்டு வச்சிருந்தேன். உன்கிட்ட அரசியல் பலம் இருக்குன்னா சண்டி கிட்ட மக்கள் பலம் இருக்க. உன்னால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் என்கிட்ட சவால் விடாதமா, அப்புறம் நான் வில்லன் ஆயிட போறேன். அது என் வீக்னஸ். சரி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஹீரோ வீட்டுக்கு நீ போ. என்னால் என்ன செய்ய முடியல அப்போ உனக்கு தெரியும். சர்வே ஜனா சுகினோ பவ. ஏய் நல்லா இடிங்கடா, இடிச்சு தள்ளுங்கடா. வெளியே யாரும் வராம பாத்துக்கோங்க, போங்க. யோ என்ன இது, என்ன பண்றீங்க? எஸ்ஐ சார் என்ன நடக்குதுங்க? சண்டி உங்க வீடு கவர்மெண்ட் போடுற ஹைவே ரோட்டுக்கு இடைஞ்சலா இருக்கு. ரூல்ஸ் படி இதை இடிச்சாகணும். எந்த வீடா? ஹைவே ரோட்டுக்கா? திடீர்னு வந்து சொல்றீங்க? திடீர்னு இல்ல, 3 மாசமா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டே இருக்கோம். நோட்டீஸா? நோட்டீஸ்லாம் ஒண்ணு அப்படி வரல. அனுப்பல எங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, வேணா பாத்துக்கோ. இல்ல இது அநியாயம், மோசம். ஏய் என்னையா நடக்குதுங்க? என்ன இதெல்லாம், எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார், சண்டியோட வீடு ரோட் எக்ஸ்டென்ஷன்ல இருந்தா ரூல்ஸ் படி இதை இடிக்கணும் சார். என்னையா ரூல்ஸ்? ரூல்ஸ் இருந்தா வீட்டு எடுத்து தள்ளுறீங்களா? அது இல்ல சார், ரூல்ஸ் படி பல தடவை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ரெக்கார்ட் இருக்கு. இப்போ வேற வழியே இல்லாம தான் அதை இடிச்சு தர்றாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, அதை பாருங்க முதல்ல. நீங்க இந்த ஊருக்கு தலைவர் தானே? சிச்சுவேஷன் இவ்வளவு தூரம் வர வரைக்கும் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? இல்ல சார், இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட நல்லது கெட்டதையெல்லாம் பாத்துக்கிற பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? சார் எனக்கும் சத்தியமா எதுவும் புரிய மாட்டேங்குது.
நான் இந்த ஊருக்கு தலைவன், எனக்கே தெரியாம இப்ப இந்த ரோட போட ஆரம்பிச்சாங்க. அதுக்காக வீடு எத்தனை நாள் நீங்க தூக்கிட்டா இருந்தீங்க? ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இத பாருங்க எம்ஆர் போ சார், இந்த சண்டியோட அப்பா இறந்து போன மாதவராவ் சார். எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே ரொம்ப வேண்டப்பட்ட மனுஷன், ரொம்ப நல்லவர். அதான் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாரு. எம்ஆர் போ சார், உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க இந்த வீட்டை இடிக்காம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சாரி சார், லாஸ்ட் மினிட்ல இப்ப யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப இதை நிறுத்திட்டா அரசாங்க வேலையை செய்ய விட தடுத்ததுக்கு நீங்களும் கோர்ட்டுக்கு வரணும். சாரி சார், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான். சாரி ஹீரோ. சாரி மதகஜி, ஒரு எம்எல்ஏவா சட்டத்தை மதிக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில் இருக்கிறதுனால என்னால எதுவுமே செய்ய முடியல. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் சரி, நான் ஒருத்தருக்குங்கிறத மறந்துடுது. என்ன தேடி கூட வர வேண்டாம், அதான் என் தங்கச்சி இருக்காள். வரம்பா ஹீரோ. எம்எல்ஏவுக்கு தங்கமான மனசு தாங்க. அப்பா மாசம் மாசம் வேடிக்கை பார்க்காம இடிச்சு தள்ளுங்கப்பா. இடிங்க இடிங்க எம்ஆர்ஓ சார், ஒரு நிமிஷம் இருங்க. தெரியாது மாமாக்கு தெரியாதா, அந்த எம்எல்ஏ காரங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க கிட்ட வெச்சிட்டா அவ்ளோதான். போட்டு விடுங்க மாமா, நமக்கு பிரச்சனை வேணாம். மூச்சுக்கு 300 தடவை மிலிட்டரி மாதவராவ் பையன், மிலிட்டரி மாதவராவ் பையன் சொல்லிக்கிற. இப்ப என்னடாச்சு, மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ஆம்பளையா இருந்த, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கையால் ஆகாத மாதிரி இருக்க. டேய் என்னடா தெரியும் உனக்கு, நீ ரத்தம் பார்த்து எத்தனை நாள்ரா இருக்கும். உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லாத போது பாட்டில்ல பாத்துருப்ப ரத்தத்தை, பாட்டில்ல மரணத்தோட விஸ்வரூபத்தை பார்த்தவனா. என் வாழ்க்கையில 10 தடவை சாவ தோக்கடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த எம்எல்ஏ சாவடிக்க எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இந்த ரெண்டு கை போதும். என் தங்கச்சி கல்யாணம் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கான், கட்டி போட்டு வச்சிருக்கேன். அமைதியா இருப்பேன், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி இன்னொருத்த கையில ஒப்படைக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பேன். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி அமைதியா தான் இருக்கணும். ஏ ராஜா, என்னடா எப்படி இருக்க? என்ன கேளுடா, சும்மா பிரம்மாதமா இருக்கேன். அண்ணாத ஆசிரமத்தில் வளர்ந்து மிலிட்டரிலையும் சேர்ந்துட்டேன். வருஷத்துக்கு கிடைக்கிற 2 மாசம் லீவ்ல எங்க போறதுன்னு தெரியாம 3 வருஷமா லீவு கூட எடுக்காம அங்கேயே இருக்கண்டா. எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு தேவை நல்ல மனசுரா, இதெல்லாம் கிடையாது. அதை சொல்ல வேண்டியது நீ இல்லடா, பொண்ணு கொடுக்கறவன். நீ எப்பவும் இப்படிதான் சொல்லுவ. சும்மா டயலாக் விடாதடா, நீ உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா சொல்லு. பாத்தியா, நீ ஏன் யோசிக்கிற? நிஜமாவை சொல்ற? சத்தியமா சொல்றா, உன் தங்கச்சி என் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கற, கட்டி கொடுக்கறியா? இங்க பாருமா, ராஜா என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன், உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான், உனக்கு பிடிச்சிருக்க. உங்களுக்கு சமாதானா? எனக்கும் சமாதானா.
என்ன இழவெடுத்த கன்ற வீடு இது? நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்க. ஏன் அந்த அம்மு முஞ்சி குரங்கு முஞ்சி போட்டா மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ரசிப்பியா? நான் போட்டாலும் நீ பார்க்க மாட்டியா? இப்ப அதான் பிரச்சனையா? அதாவது I'm waiting for loving kissing no missing I'm feeling you not coming no not going நம்ம ரெண்டு பேரும் ஃபிட்டிங் அப்புறம் நமக்குள்ள ஃபைட்டிங். ரெண்டு பேர்ல ஒண்ணு செட் ஆனா நல்லா இருக்கும்னு பார்த்தா ஐயோ ஆண்டவா. என்ன கிக்கா சிக்கி கிட்ட தக்கா உன்னை விட்டு விடுவமா மக்கா? என்ன கிக்கா சிக்கி கிட்ட தக்கா உன்னை விட்டு விடுவமா மக்கா? கண்ணால் வந்தியா பிரிக்குது முன்னால் வந்து மோதுங்குது பின்னால் என்னாச்சு ஏதாச்சு எனக்கும் தான். தன்னால் வந்து வீதிக்குது முன்னால் வந்து போதுங்குது பின்னால் என்னாச்சு ஏதாச்சு எனக்கும் தான். அடி வயிற்றுல நோக்குது தாப்புது அழுது பாடுது என்னாகும். என்ன கிக்கா சிக்க கிட்ட தக்கா உன்னை விட்டு விடுவமா மக்கா? என்ன கிக்கா சிக்க கிட்ட தக்கா உன்னை விட்டு விடுவமா மக்கா?
வந்து அழுதானடா, தவிக்க விடுறா என்ன அவன்ட. ஐயோ அடி வயிற்றுல நோக்குது தாவுது ஆடுது பாடுது என்ன ஆகும். நல்லாதானே இருந்தா. என்ன மச்சான் காலங்காத்தாலே தியானமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா என்ன வாயெல்லாம் டைப் அடிக்குது, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சதா இல்ல கிழிச்சிட்டாங்களா? வேலை செய்யும் போது கோடாரி பட்டு கிழிஞ்சு, கோடாரி பட்டு சட்டை கிழிஞ்சது, அப்படிதானே? லாஜிக்கே இல்லாம போய் சொல்ற. ஏன்டா உண்மைய சொல்ல, உனக்கு என்ன ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கோ? ஐயோ ஆள விடுற சாமி, இவளை கட்டிட்டா அவன் என்ன கொண்டுடுவா, அவளை கட்டிட்டா இவன் என்ன கொண்டுடுவா, ரெண்டு பேரும் கட்டிட்டா என்ன கொண்டுடுவாளுங்க, ஆள விடுங்கப்பா. சரி, அது உன் தலைவலி, நீயே பாத்துக்கோ. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ சொல்லு அவரை. டே கேஷுவல் லீவுன்னு ஒரு வாரத்தில் வந்தேன், இந்த மகாராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் சிக் லீவுன்னு சொல்லி ஓட்டியாச்சு. இதுக்கு மேலே போலனா மிலிட்ரி போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டுடா. டே மச்சான், ஃப்ரெண்டு மச்சான் ஐட்ட, நீ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஆனால் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கு. ஏன்டா அப்படி சொல்லுவா? உன்னை கட்டிக்கிட்டு என் தங்கச்சி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ போனதுக்கப்புறம் என் மேலே பாசம் காட்டுவல்ல? ஏய், எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாரு, உன்னை கொண்டு இருப்பாரு. எதுக்கு தொப்பி எப்படி திருப்பி போடுற? ஒழுங்காக வைடா. கொஞ்சம் அவ என்ன விட சின்னவ, அவளுக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, முதலிரவு ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. சீ, ஆனா நான் உன்னை நம்புறேன் பாரு, என் புத்தியா வந்துச்சு அந்த கருங்க முஞ்சி ஆம முஞ்சி. அவ கிட்ட போய் நீ ஓவரா வளைஞ்சிட்டு இருந்த, உன்னை அப்படியே கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ஹாய் அஞ்சலி, எப்ப வந்த? என்ன அந்த குரங்கு முஞ்சியோட என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? அவன் சீக்கிரமா திருப்பி வந்துருவான். நீ வா, வீட்டுக்கு போலாம். வா. என்னடா எல்லா குரங்குகளும் ஒன்னா வந்திருக்கீங்க? மச்சான பாத்தீங்களா, மனவால தொப்பு சுத்தம். இங்கேயோ போயிட்டானா, எப்பவுமே சொல்லிட்டே போக மாட்டேங்கிறான். வீரனோ தீரனோ காலனோ கால காலனோ எவன் வந்தாலும் சரி, நான் கெட்டவன், இது எனது சொர்க்கம், நினைத்ததை நடத்தி முடிப்பது என் மார்க்கம். அடிச்சு நிறுத்தா. தடையாய் வருபவனுக்கு நான் காட்டுவேன் நரகம். அடிச்சு நிறுத்தா. என் மச்சான் கிடா, அவசரப்பட்ட பதில் கிடைக்காது. மேலவா. வா 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 ஹீரோ, ரொம்ப நேரமா உன்னதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னையா எப்படி சொல்றேன்? ஓஹோ ஹோ ஹோ ஹோ,
விழுந்தடிச்சிட்டு ஓடி வந்திருப்பார். உன் பேச்ச கேட்க நான் வரல, என் மச்சான் எங்கன்னு சொல்லச்சானா? சொல்றேன். உன் மச்சான் கிட்ட எனக்கு எந்த வேலை? எனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ தான் எனக்கு வேணும். உன் மச்சானா ஒன்னும் செய்யல, நிம்மதியா படுக்க வச்சிருக்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் கட்டி போட்டு படுக்க வச்சிருக்க. அதோ பாரு உன் மச்சா என்னப்பா மேல போய்கிட்டே இருக்கா? அங்கிருந்து வழுக்கி விழுந்தான் பையே, அப்படியே நேர கிரஷருக்குள்ள போய் விழுந்துருவான். அந்த மிஷின்ல மேல் பக்கத்துல இருந்து கரும்பு போகும், கீழே சாரு வழியும். ஒரு வேளவ மச்சா அதுல மாட்டிக்கிட்டான. அவசரப்படாம இருக்கனா நான் தான் சொல்றேன்ல, இது பாரு உன் மச்சா நான் கட்டி போட்டிருக்கல அந்த கயிறு, அது அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே மேல போய் இப்படி இந்த பக்கமா இவன் கைக்கு வந்து சேரும். ஒரு வேளை அவன் மட்டும் அந்த கயிறை விட்டுட்டான்னு போய் ஒரு விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். நான் அரசியலுக்குள்ள நுழையும் போது என் அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ண, எப்பவும் சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டேன். தங்கச்சி வந்துட்டியம்மா, ரொம்ப லேட்டா வந்துட்டியம்மா. உன் ஹீரோட மச்சா செத்து போயிட்டம்மா. போய் பாரு. அண்ணனை காப்பாத்தலாம் பாக்குறியா? என் மச்சான கொன்னுடா, அவன் என் மச்சான கொன்னுடா. அண்ணனா, என்னைக்கு அந்த 5 ஏக்கர் நிலத்துக்காக என்ன விக்கிறதுக்கு முடிவு பண்ணாலும் அண்ணுக்கே என் அண்ணன் செத்து போயிட்டான். இந்த உலகத்துல எனக்கு நிற்கிறது நீ மட்டும்தான். உன் கூடதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆசை கூட எனக்கு இல்ல. இப்ப நான் உன்னை தடுத்தது உனக்காக மட்டும்தான், உன் தங்கச்சிக்காக. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, இந்த விஷயம் மட்டும் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சா அவன் நெஞ்சு வடிச்சு செத்தே போயிடுவான். அப்படி ஒருவேளை உயிரோட இருந்தா பழி வாங்குறன்னு சொல்லி நீ அவங்க கிட்ட போய் செத்துருவேன், இல்லன்னா அவங்கள சாகடிச்சுட்டு நீ போய் ஜெயில கப்பி எண்ணுவேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு யார் ஆதரவு? மச்சான் சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் சொல்லு மச்சான்
உனக்கு ஒண்ணு இல்ல, நான் உன்னை காப்பாத்துவ மச்சா, உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு சொந்தம் இல்லாம இருந்தப்போ உன் உயிரை காப்பாத்தின, ஆனா என் மச்சான உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுற, என்ன மன்னிச்சிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க. ஃபோன் பேச முடியாத அளவுக்கு தூரமா போயிட்டான். அப்படின்னா லெட்டர் எழுதலாமா? அடே மச்சான் அவர்களே, க்வெஸ்சன் மார்க் மாதிரி முகத்தை மாத்திக்காத. ஃப்ரெண்டுங்கிறதால அடே, வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால அவர்களே. எழுது, நீ தீர்காயுசோட இருக்கணும். நீ எழுதுறத நிறுத்திட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பா போய் சேர்ந்துட்டாரு, அதனால அப்பாவும் நீயும் எனக்கு ஒண்ணுதான். காண கல்வி கன்னியாதானம் பண்ணது நீ தானே, அதனால நீ என் புருஷனை ஆசீர்வாதம் பண்ணலாம். மச்சான், என்னோட தங்கச்சி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அண்ணா, மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு உன்னை விட்டு இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டிப்பா அவ பக்கத்துல இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன மாமாவா கிட்டியே? எனக்கு மருமக பிறக்க போறாண்டா. என்ன எதுக்கு அழுகுற? ஒண்ணுலம்மா, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, என் வயித்துல பிறக்க போறது அப்பா தானே. என் புள்ளைய நம்ம அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம், சரியா? சரிம்மா. என் தங்கச்சி என் கையால உனக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காடா. ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சா, என்ன மாமனாக்கிட்ட. உனக்கு இந்த நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க. இங்க பாரு ஹீரோ மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்ப இங்க வருவேன்னு தெரியல, ஆனா உன் தங்கச்சிக்கு மட்டும் நான் அம்மாவாயிட்டேன். இவளோட மாமாக்கு ஸ்வீட் பலகாரம் எல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு என் இடுப்பு உடஞ்சு போயிடுச்சு மாமோ. வசந்தா, நீ ரொம்ப பழம்பாத. பாவம், அவரு சின்ன வயசுல இருந்து அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவரா. என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது நான் அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலன்னா எப்படி? என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா அண்ணா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. இந்த ஜீன்ஸ் பேண்ட புளிய முடியல என்னால. என்னடி என் நாத்தனாரு, இந்த வேலை செய்யறதுக்கெல்லாம் நீ என் புருஷனை கூப்பிடுவியா? குடு, உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, இப்ப எதுக்காக அவசர அவசரமா ஒரு துணி துவைச்சிட்டு இருக்க? நாளைக்கு அவர் வருவார்ல, அவருக்கு போட துணி வேண்டாமா? உன் மாமா தேசம் விட்டு தேசம் எங்கேயோ இருக்காரு, நாளைக்கு எப்படி வருவாரு? அண்ணன் தான் லெட்டர் போட்டிருக்கல, அவரால் அங்க இருக்க முடியாது. எனக்கு தெரியும், உடனே ஓடி வந்துருவாரு. இல்லன்ன வருவார் வருவாரு. எப்பவும் புருஷனை பத்தியே தான் நினைப்பு. நல்ல புளிடி. ஆமாமா, நாளைக்கு வந்துருவோம், கண்டிப்பா வந்துருவோம். என்ன ஹீரோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அட, உன் குருட்டு தங்கச்சின்னு உயிரோட தான் இருக்காளா? ஐயோ, அப்படியெல்லாம் கோபமா பார்க்காத, பயமா இருக்குல்ல. சுமங்கலி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் குருட்டு தங்கச்சிக்கு நீ சொல்லலையா?
உன் புருஷன் செத்துட்டா நீ வெள்ள சேலை கட்டணும்னு. அதெல்லாம் சொல்லியிருப்பாமாமா? சொல்லியிருக்க மாட்டான். சொன்னா இதையும் வெடிச்சு சுத்துருவோம் இல்லையா? நீ சும்மா சொல்ற மாமா, அதெல்லாம் சாக மாட்டா. செத்துருவா? சாவ மாட்டா. செத்துருவா? சாவ மாட்டா. செத்துருவா? எவ்வளவு பெட்டர்? எவ்வளவு? 1000. ஓகே சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். டேய் அமைதி அமைதி அமைதி. ரத்தம் சண்டைங்களா வேண்ட ஹீரோ? டேய் மாப்பிள்ள. மாமா பெட்டு கேன்சல் தான். வாடா இங்கிருந்து கிளம்பலாம். வா வா மூஞ்சப்பா. டேய் ஹீரோ, இன்னும் ஆட்டம் முடியல, இன்னும் இருக்கு. அண்ணே எங்கண்ணே இருக்க? இங்கதான் இருக்கேன் அண்ணே. மருதாணி வச்சு விட. இப்ப வேண்டாமா, அப்புறமா வச்சு விடுறேன். இன்னைக்கு நான் சாவித்திரி விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். அதான் மருதாணி வச்சுக்கிட்டா ரொம்ப விசேஷம். புருஷன் ஆயிலோட இருக்கணும்னு நான் துளசிக்கு பூஜை பண்ணுவேன். இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம். ஏன் இந்த மருதாணியோ உன் அண்ணன் தான் வச்சு விடணுமா? நான் வச்சு விட கூடாதா? என் கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் தானே எனக்கு மருதாணி வச்சு விட்டுச்சு. அது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வசந்தா. ரொம்ப நேரம் அத பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு. அண்ணா இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருனே? இந்நேரம் ஊருக்கு கிளம்பி இருப்பார்ல. புருஷனை தவிர வேற எதை பத்தி பேச மாட்டேன். நேத்து வந்து அவன் என்ன விட முக்கியம் பைத்தியம்? உனக்கு இங்க என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்க. விடு போ. மச்சான், நீ வருவேன்னு உனக்கு பிடிக்கும்னு என் தங்கச்சி இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காடா. சாப்பிடு. வீட்டு மருமகன் என் மச்சான், வருஷம் பூரா உனக்கு விருந்து வச்சு உன்னை கவனிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவனிக்க முடியும். தேவசத்தன்னைக்கு நீங்க என்ன பண்ற? நீ இங்க எப்படி வந்த? எப்படி நடந்துச்சு? ஜோதிக்கு தெரியக்கூடாது. ஜோதிக்கிட்ட சொல்லிட்டத. இது எதுவும் உனக்கு தெரியக்கூடாது. இது எப்படி நடந்துச்சு? மாமா இது எப்படி நடந்துச்சு? எப்படி கொன்னுட்டாங்க? அந்த எம்எல்ஏ கொன்னுட்டான். இவரையும் கொன்னுட்டாங்க. மச்சானையும் கொன்னுட்டாங்க. இவரையும் கொன்னுட்டாங்க. என்ன நடந்தது? எங்க அப்பா? அந்த எம்எல்ஏ என்ன நடந்தது? என்ன
அப்புறம் பொறுமையா பழைத்திட்டு போய் ஒரு மிலிட்டரிக்காரனோட பொண்ணு, ஒரு மிலிட்டரிக்காரனோட தங்கச்சி, ஒரு மிலிட்டரிக்காரனோட பொண்டாட்டி, நான் என்ன சொல்லணும்? என் வயிற்றுல இருக்கிறது நம்ம அப்பா. அவரை நான் பெத்துப்பேன், நல்லபடியா பெத்துப்பேன். என் அப்பா மாதிரியே வளர்ப்பேன், என் அண்ணன் மாதிரியே நான் வளர்ப்பேன், என் அண்ணனை மாதிரியே நான் ராணுவ வீரனாக்குவேன். நான் என்ன சாக போறேன்? என் அப்பா சாவுக்கு, என் புருஷனோட சாவுக்கு காரணமானவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் புருஷனுக்குங்க உங்க அப்பாவோட சம்மதிய கிடிக்கிறாங்கடா. Ah!
ஹலோ அப்பா. என்ன பாச்சு, ஏன் அழற? அந்த மிலிட்டரி மாதவராவ் பையன் எஸ்ஏவையும் எம்ஆர்ஓவையும் கொன்னுட்டான்ப்பா. எங்களையும் கொன்னுடுவான்னு பயமா இருக்குப்பா. மாமா அப்பா. ஹலோ. பாருங்க மாப்பிள, அந்த சண்டியை மர்டர் கேஸில் மாட்டி விட்டுட்டு என்கவுண்டரில் தூக்கிடலாம். நம்ம ஃபேக்ட்ரிக்கு லைன் கிளியர் ஆயிரும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி சென்னைக்கு வந்து சேருங்க. எதுக்கு மாமா? இங்கே அசம்பிளியில் பதவியேற்பு விழா நடக்க போகுது. மந்திரி சபை விரிவாக்கத்தில் கடைசி நேரத்தில் நான் உங்கள் பேரை சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கங்க. மற்ற விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, வச்சிடறேன் மாமா. டேய் மாப்பிள்ள, அர்ஜென்ட்டாக நம்ம சென்னைக்கு போகிறோம். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால், சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின் அமைப்பின் பால், உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொள்வேன் என்று மாறாப்பற்றும் கொள்வேன் என்று இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதர் ஆட்சியை இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதர் ஆட்சியை ஒருமையிலும் நிலை நிறுத்துவேன் என்றும் ஒருமையிலும் நிலை நிறுத்துவேன் தமிழ்நாட்டின் அமைச்சராக தமிழ்நாட்டின் அமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின் படியும் உண்மையாகவும் குலச்சான்றின் படியும் என் கடமையை ஆற்றுவேன் என்று என் கடமையை ஆற்றுவேன் என்று அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விளக்கி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று நேர்மையானதை செய்வேன் என்றும் ஹீரோ எம்எல்ஏ இல்ல ஹீரோ, இப்போ நான் அமைச்சர். எனக்கு இப்ப பதவி பிரமாணம் நடக்க போகுது. அது முடிஞ்ச கையோட உன்னை நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றியா ப்ளீஸ்? ரெண்டு மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது எம்எல்ஏ. ரெண்டு நிமிஷத்துல முன்னாடி இருப்பேன், ரெடியாரு. ஹீரோ, இது இழுத்து முடின ஃபேக்டரி கிடையாதுரா? செவ்வரி குதிச்சு வரதுக்கு இங்க உன்ன மாதிரி கண்ட வந்து செல்ல சர்வா நாடு. ஹீரோ, இது சர்வா நாடு. மாமா மாமா, என்ன கூப்பிடுறாங்க? போ சீக்கிரம் போ. சல்லா சர்வா ராயுடு எனும் சல்லா சர்வா ராயுடு எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொள்வேன் மாறாப்பற்றும் கொள்வேன் என்று இந்திய நாட்டின் முழுமுதர் ஆட்சியை இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதர் ஆட்சியை இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதர் ஆட்சியை மாதவராவோட பையன், எங்க அப்பா ஜனங்களுக்காக வாழ்ந்தவர், நாட்டுக்காக வாழ்ந்தவர், ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். ஆனா அது போய் அவரை கொன்னுட்டான். என் பேரு சேஷா ராவ், நான் ஒரு அமைச்சர். இப்ப பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டு இருக்காரு சர்வா ராயுடு. அவர் என் மாப்பிள்ள. அவரு தான் சண்டியோட அப்பாவை கொன்னாரு. அவங்க வீட்டு மாப்பிள்ளையையும் கொண்டு அவ தங்கச்சியோட வாழ்க்கையையும் கெடுத்துட்டாரு. நிலத்தை அடையிறதுக்காகத்தான் இதை அத்தனையும் பண்ணினாரு. சாதாரண மனுஷன், எங்களுக்கு சின்ன சின்ன ஆசை தான் இருக்கு. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நாட்டையே முழுங்கணுங்கிற ஆசை எங்களுக்கு கிடையாது. அதனால தான் ஓட்டு போட்டு உங்களை தலைவராக்கிறோம்.
ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து மக்களை சாகடிக்கிறீங்க. எங்க வாழ்வையும் சாவையும் ஒரு சின்ன பத்திரத்துல முடிவெடுக்கிறீங்க. ஏன் எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியல உங்களுக்கு? இவன் எங்க குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிருக்கான். இவன் எங்க அப்பாவை கொன்ன மாதிரி என்னால இவனை கொல்ல முடியும், ஆனா அது கொலையா மாறிடும். எந்த அரசியல் பலத்தை வச்சு நீங்க எல்லாரும் எங்க வாழ்க்கையில விளையாடுறீங்களோ அதே அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி இவனை கொலை பண்ணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா அங்கேயே கொண்டு இருப்பேன். என்னடா பெரிய பொலிட்டிக்கல் பவர்! நாட்டுல மொத்தமா கணக்கெடுத்த மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? 10,000 20,000 இல்ல 30,000? ஆனா ராணுவ வீரர்கள் நாங்க லட்சக்கணக்கில் இருக்கோம். அங்க மலை மேல பனியிலயும் மழையிலயும் நாட்டுக்கு வெளியில குறிப்பாக்குற அந்த துப்பாக்கிய நாங்க ஒரு தடவை உங்க பக்கம் திருப்பணும்னா அதோட உங்க ராட்சச ராஜ்யம் முடிவுக்கு வரும், எங்க ராம ராஜ்யமும் ஆரம்பிக்கும். உங்களை மாதிரி 10,000 பேரை நாட்டு ஆள்றதுக்காக தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு தடவை கணிச்சு வந்தாங்கன்னா போதும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. ஏண்டா நீங்க ரவுடிங்களா, குண்டர்களா, பவர்ஃபுல் லீடர்ஸ்? ஏய், மனுஷங்களை எப்படி சாகடிக்கணும்னு நான் சயின்டிபிக்கா கத்துக்கிட்டேன், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நான் மனசு வச்சேன்னா உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் நாய்க்கு மாதிரி தெருநாய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ள முடியும். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. உன் ஆபீசத்துல நியாயம் இருக்க, இவன் பரம அயோக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவன் ஒருத்தனை வச்சு இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் மோசமானவங்கன்னு சொல்லிடாத. நாங்களும் உன்னோட அப்பா மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தோம். சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இவனை மாதிரி ரவுடிகளும் குண்டர்களும் குற்றவாளிகளும் 100ல் 1 இல்ல 1000ல் 1 தப்பி தவறி அரசியலுக்குள்ள வரது உண்மைதாப்பா. அசம்பில இத்தனை நாளும் இவன் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். தம்பி, ஒரு எம்எல்ஏவா என்னால இப்ப உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா நானும் ஒரு பொம்பளைப்பா, நானும் ஒரு மனுஷிதான். ஒரு இந்திய குடிமகளா என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இவனை நீ கொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியே நீ இவனை இந்த மேடையில கொன்னாலும் அது கொலை ஆகாது, தண்டனை தானு. தைரியமா நெஞ்சுரத்தோட நான் சொல்லுவேன்ப்பா, நானும் சப்போர்ட் பண்றேன். உன்ன மட்டும் இல்ல, உன் கூட உன்ன மாதிரியே இருக்கிற அத்தனை பேரையும் நான் சாகடிச்சிட்டேன். என்ன மாதிரி சாதாரண மனுஷன் நினைச்சான்னா உன்ன மாதிரி அரசியல்வாதிகள் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அவனை தேடி வந்து காலரை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும்னு இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டிட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்ன மாதிரி புறம்போக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்தா கூட என்ன மாதிரி ஹீரோ 100 பேர் பிறப்பாண்டா. எதிர்காலத்துல உன்ன மாதிரி திருடனுக்கும் கொலகாரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் அரசியல்ல இடம் இருக்க போறதில்ல, இருக்காது, இருக்கவும் விட மாட்டேன். Hey, hero! Hey!